வணக்கம். கிரிப்டோ பேன் சுதர்ஷன். ஸோ இன்றைக்கி இந்தி விடுற நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ஐடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம குரூப்ஸில் அதாவது நம்ம வீடியோவில் ஐடியோ பற்றி கூட போட போகிறோம். ஸோ இது என்ன ஐடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி அட்வென்ச்சர் ப்ரைவேட் சேல் ஐடியோ. ஸோ அதாவது கேலக்ஸி அட்வென்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு என்எஃப்டி ப்ராஜெக்ட்டு இப்போ அப்கமிங்கில் வருது. ஸோ இந்த ஐடியோவுக்கு நம்ம அப்ளை பண்ணி வச்சு நம்ம லக்கு இருந்தால் நம்ம வந்து ஒயிட் லிஸ்ட் ஆகலாம். ஒயிட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் நல்லாவே என்ன சொல்கிறது எக்ஸ் கணக்கில் ப்ராஃபிட்ஸை பார்க்கலாம். பெர்சன்டேஜில் கணக்கில் ப்ராஃபிட் பார்த்தோம்னா எக்ஸ் கணக்கில் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இது என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது அதை காப்பி பண்ணிட்டு போய் உங்கள் ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரேவ் ப்ரௌசரில் போட்டுக்கோங்க பெஸ்ட்டு. அதை போட்டோன்னே உங்கள் மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. எடுத்தோன்னே அந்த லாகினில் கேட்கும், அதை கசகசன்னு கொடுக்காம மெயில் ஐடி தனியாக டைப் பண்ணி உங்கள் பேர் உங்கள் இமெயில் ஐடி டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ட்விட்டர், அதாவது நீங்கள் இப்போ கலந்துக்கு போகக்கூடிய ட்விட்டர் ஐடியை நீங்கள் அதை லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கொடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன கேட்கும், எடுத்தோன்னே இந்த என்எஃப்டி வந்து நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கேட்கும். அடுத்து நீங்கள் அதை வந்து ரீட்வீட் பண்ணும் அப்படின்னு கேட்பாங்க. அது ரீட்வீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும், அந்த இதை அழுத்தோடனே ரீட்வீட் அப்படின்னு அந்த பட்டன் இருக்கும். பட்டன் அழுத்தணும் உங்களை ஆப்புக்கு போகும். அந்த ஆப்பில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ரீட்வீட் பட்டன் அழுத்திட்டு ஜஸ்ட் ஒரு லைக்கை போட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது வந்து எடுத்துக்கும், ரெஃப்ரெஷ் ஆகிக்கும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் டு கேலக்ஸி அட்வென்ச்சர் குரூப் அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து உள்ளே ஜாயின் பண்ணுங்க அவசியம் இல்லை, ஜஸ்ட் அதை கொடுத்துட்டு ஜாயின் பண்ணுறது பெட்டர். பட்டு சேரவங்க அதை மோஸ்ட்லி அவங்க அதை எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுடைய டெலிகிராம் ஐடியை டைப் பண்ணிங்க அப்படின்னா போதும், அதாவது அட்டு போட்டு உங்களுக்கு டெலிகிராம் ஐடியை டைப் பண்ணிட்டு கண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா அது எடுத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு இது கேட்கும், இது சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு மறுங்க பேக் வந்துடுங்க. அட்டு கொடுத்துட்டு அதாவது அட்டு கொடுத்துட்டு உங்களோட டெலிகிராம் ஐடி அட்டு அதை உங்கள் டெலிகிராம் ஐடி போட்டு கண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அடுத்து ரெஃபரல் கேட்கும். அடுத்து உங்களுடைய பெப்20 வால்ட் அட்ரஸ் கேட்பாங்க. ஸோ இந்த பெப்20 வால்ட் அட்ரஸ் ஒன்றும் இல்லை, உங்களுடைய ட்ரஸ்ட் வால்ட்டோ இல்லை காயின் என்ட்ரி வால்ட்லேயோ போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், ஆப் லோட் ஆகிட்டுருக்கு. அதாவது எல்லா வால்ட்டுக்குமே, அதாவது நீங்கள் ஒரே சீட் ஃபேஸ் எடுத்துகிட்டு போய் நிறைய எல்லா வால்ட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரே அட்ரஸ் தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வால்ட்டுக்குள்ளே போயிட்டு பிஎன்பி பிஎஸ்சின்னு இருக்கும், அதை போயிட்டு ரிசீவ் கொடுங்க, இல்லை காப்பி. அந்த ரிசீவ் கொடுத்துட்டு இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அடுத்து உள்ளே வந்துட்டு அந்த ஐடியை கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிட்டு கண்ணு கொடுத்தா போதும், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஐடியோ அப்ளை பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் அழுத்தி அந்த லிங்கை உடனடியாக வேக வேகமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் யார் சொல்கிறது, உங்கள் லக் இருந்து கூட உங்களுக்கு ஒயிட் லிஸ்ட் ஆகலாம். ஒயிட் லிஸ்ட் ஆனால் உண்மையாக சொல்ல முடியாது. வேறு லெவலில் ப்ராஃபிட்ஸ் பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மறக்காமல் கீழே லிங்க் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேரும் ஐடியா அட்டன் பண்ணிட்டும் அவங்கள லக் இருந்தால் நீங்கள் கூட அவங்களுக்காக அவங்களோட அலோகேஷன் யூஸ் பண்ணி உங்கள் ஃபண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்ஸ் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே லிங்க் அழுத்தி இந்த ஐடியோவுக்கு நிச்சயமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மஸ்ட்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறது வருத்தப்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.